வராதான். வராதா? ஏண்டா இது வராத காடா, பத்து தலைக்கு தருதல மாதிரி. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது விடியம் ஃபார் தி ஜாப் குக்கிங் மற்றும் ஜிஆர் பினே வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4. Powered by Shakti Masala range of product, Cardia Advanced Cuddle Ennai, Oreo matrum KAG Tiles. Co-presented by Prisma Leggings and Underwear, Sendal Public School, Krishnagiri matrum Fantastic Jai Chandran Textile. நேத்தே சொன்ன மாதிரி இந்த வாரம் ஒரு இம்யூனிட்டி வீக் இல்ல, ஒரு எலிமினேஷன் வீக் இல்ல, இட் இஸ் a celebration week with five card entry. இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு செலிபிரேஷன் நடக்குது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷலா கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிருந்தோம்ல. ஆமா, அதுக்காக தான் வெயிட்டிங். சோ அந்த கிஃப்ட் அது என்ன கிஃப்ட்? ஏ ஆண்டி, உங்க வீட்ல டிவி இல்லல? ஆண்டி வீட்ல டிவி இல்ல, ஆண்டி வீட்ல டிவி இல்ல. ஆனா போன வாட்டி டிவி இருந்துச்சு, நான் ஜெயிச்சேன். அப்ப இந்த தடவை ஜெயிக்காத, டிவி வாங்கல. அந்த கிஃப்ட் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். இது ஒரு பெட்ரூம் ஆயிச்சு, இன்னொரு பெட்ரூம் வேணும்ல? பாத்ரூம்லயே போட்டுறேன். பாத்ரூம்ல போடுறோம். நேத்து நடந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல வந்து முதல் முறையா குக்கா வந்து ஒரு அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. சிவாங்கி சிறுதானிய வகைகள், அரிசி வகைகள் இருக்கு. நீங்க சூஸ் பண்றது அரிசி வகையா இருந்தா நீங்க எந்த அரிசி வகை வேணா யூஸ் பண்ணி ஒரு மெயின் டிஷ் பண்ணலாம். ஒருவேளை அது சிறுதானிய வகைகளா இருந்தா எந்த சிறுதானியம் வேணா யூஸ் பண்ணிட்டு ஒரு டிஷ் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. முதல்ல நம்ம கூப்பிட வர்றது ஆண்ட்ரியா அண்ட் ரவீனா. முதல்ல வா, என் டிஷ்யூ இங்க இருக்கட்டும். அண்ணே அதுல யாரோ போறானே. சரி சொல்லுங்க, நீங்க சிறுதானியமா அரிசி வகைகளா? அரிசி அரிசி அரிசி. சூப்பர். எதை பேஸ் பண்ணி போ ஒன்னு எடுக்க போறேன். எனக்கு வந்து 3 நம்பர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓ, அதனால 3 எடுத்து போ. இது அரிசி கரையா? போ. ஏப்ரல் ஃபூல். எனக்கு தான் அப்பிஜி போடா. கிரண் அண்ட் புகழ். அவமானம் உனக்கு தேவையா? ரொம்ப நல்லது. மைம் கோபி அண்ட் தங்கதுரை. வாங்க ரொம்ப ஆவலா கூப்பிட போற பேரு சுஷ்டி அண்ட் குரேசி. ஐயோ தடங்களாவுது, அபசகனமா என்ன பண்ற? ஐயோ தடங்களாவுது, தடங்களாவுதுடா. சிறுதானியம் தானே? சிறுதானியம் தான் வேணுமா? இல்ல பாரு, சரி என் கால் என்ன வேணும்? அது வருதா இல்லையா பாப்பா சொல்லு. அரிசி வந்தா நல்லா இருக்கும். அரிசி வந்தா நல்லா இருக்கும். நீ பிங்கி பிங்கி பாங்கி சுருஷ்டி ஒரு மங்கி மங்கி. ஏய் டாக்கியா? நானே பாங்கி பாங்கி வந்துருச்சு. எடுக்கவா? ஆ எடு. எடுத்துட்டான். வா பில்லட். சுஷ்டி ஹாப்பியாவே இல்ல. நோ நோ ஐ அம் ஹாப்பி. அவள் என்னிடம் கூறியது அரிசி, வந்திருப்பது கம்பு. பக்கத்துல உட்காந்து ரொம்ப நைஸா கேட்டா என்கிட்ட சொல்லிட்டு வர. ஏய் அந்த வில்லன் மேல பண்ணாத. கேழ்வரகு களி பாத்ரூம்ல குழி. அட்வான்டேஜ் வின் பண்ணிட்டு கரெக்டா ஒரு விஷயம் ஸ்கெட்ச் போடலாம் நினைக்கும் போது கன்ஃபியூஸ் பண்றாங்க. இல்ல ரெண்டு பேருக்கு மாத்தி விடுறது வரும்ல, விட்டு விடாதே. ஓகே கஜேஷன் மோனிஷா வாங்க. நீங்க கூப்பிட்டதுனால உங்ககிட்ட இருக்கிறது எடுக்கணுமா? சாய்ஸ். இது என்னவா இருக்கு தெரியும்? ரைஸ். எவ்வளவு கான்ஃபிடென்ட். அப்பா எல்லாம் ரைஸே தான் வாங்கிட்டு போறோம். லக் இருக்குனா உங்களுக்கு. விஜித்ரான் சொன்னீங்க, வாங்க.
என்ன வேணுமா? எது வேணா சொல்றேன். அரிசியா சிறுதானியமா? லைக் திஸ் இயர் இஸ் கால் மிலேட்டியா கவர்மெண்ட் அது சொல்லிருக்காங்க. ஓ அதுல சம்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அட்வான்டேஜ் பண்ணிருக்கிறேன். சிவாங்கி வந்திருக்கிறது அரிசி வகை. ஓகே கண்டஸ்டன்ட்ஸ், இப்போ அட்வான்டேஜ் சொல்ல வேண்டிய நேரம். சிவாங்கி ஐ லவ் யூ டு சொல்லு. ஆனா அட்வான்டேஜ்க்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க சமைக்க போறது ஒரு டிஷ் இல்ல ரெண்டு டிஷ். ஒண்ணுக்கே ஒண்ணுக்கு போயிடுவோம். இதுல ரெண்டு இன்னைக்கு உங்களுக்கான மெயின் டாஸ்க்கு முன்னாடி உங்களுக்கான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் டாஸ்கோட சேர்த்து நீங்க நாங்க கொடுக்க போற ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட வச்சு ஒரு டெசர்ட் பண்ண போறீங்க. அந்த ப்ராடக்ட பத்தி சொல்லணும்னா ரொம்ப பிளேஃபுல்லா கிரீமியா கிரன்ச்சியா எதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? வேற கால உருளைக்கிழங்கு சிப்ஸ். பிஸ்கட் தான் கரெக்டான சாய்ஸ். அந்த பிஸ்கட் இது இன்னைக்கு நம்ம டாஸ்க்ல ஓரியோட பார்ட்னர் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரியோ யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஒரு டெசர்ட் பண்ண போறீங்க. இட் இஸ் மோர் தென் அ குக்கி. உங்க கேக்கு மில்க் ஷேக்கு லாட் அதர் யூனிக் டெசர்ட்டை யூனிக் ஃபிளேவர்ல பண்ணலாம். ஓரியோட பிளேஃபுல்லா சமைக்க தயாராகுங்க. கண்டிப்பா நாங்க அதுல ஒரு யூனிக் கொடுப்போம். ஓகே எல்லாரும் வாங்க, உங்க ஓரியோ பிஸ்கெட்டை சாப்பிட்டுக்கிட்டு உங்க டேபிளுக்கு எடுத்துட்டு போகலாம். எனக்கு பெரிய பாவக்காய் கொடுத்து சாவிச்சாங்க, அதுதான் கொஞ்சம் கசப்பு கம்மியா இருக்கும். ஆனா நான் எடுத்துட்டு வந்ததே பாட்டு விசித்ரா மாமா உன்னெல்லாம் வேணாம் விட்டோம் விட்டோம். ஐயோ ஆக்சுவலா அவ கொடுத்தது அவருக்காக இல்லை எனக்காக தான். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் மாத்தி விட்டதுனால எய்தர் நீ அல்ல நம்ம கோபி என்ன பழி வாங்கணும் கோபி என்ன பழி வாங்கிட்டோம். என்ன பேசுறீங்க? சார் லாஸ்ட் ரெசிபி நிறைய பண்ணுவோம், அந்த ரெசிபியே லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கெரிய இருக்குது, அதனால வேணாம் சார் கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு உங்களுக்கான ஹென்ட்ரன்ஸ் என்ன செஃப்? இந்த ஹென்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கலவரமான ஹென்ட்ரன்ஸாக இருக்க போகுது. சரி விஜய் டிவியே உள்ள வரப்போகுது. நம்மளே அது உள்ள தானே இருக்கும். ஒரு ஃபன்னான ஹென்ட்ரன்ஸ் இது. அந்த ஹென்ட்ரன்ஸ் இதோ செஃப். எதுக்கு இப்ப ஆறு ஊதுபத்தி ஏத்தி வச்சிருக்காங்க? இரு நான் முன்னாடி போய் பாக்கணுமா? நல்லா பாரு. டிவியா அப்பா? டிவிய விட பாருங்கப்பா. நண்பன் பாலா இருக்கான் பாத்தியா? இதே
போய் வெங்காயம் எடுத்துக்கோ. நீங்க வந்து தமிழ் பேச்சு அப்படின்ற சேனல்ல ஒரு ஷோல இருக்கீங்க, அதனால தமிழ மட்டும் தான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. அந்த கனடி கனடி கனடியில பெரிய பட்டம் ஒன்னு இருக்கு. கனடியில பெரிய பத்திரம் ஒன்னு இருக்கு. ஓகே, கனடி பத்திரம். பால் பால். ஓகே, நீ நீ வெங்காயம் வெங்காயம், இஞ்சி இஞ்சி, தக்காளி தக்காளி, கோழிக்கறி முழுசு வச்சாங்க. இது வேணும் வேணும். ஓகே, நான் இது மட்டும் எடுத்துட்டு வரேன், மறந்துடுவேன். எனக்கு இந்த இன்ட்ரன்ஸ் பார்த்த உடனே போன வாட்டி வந்து ஸ்ருதிகாக்காவோட பேர் ஆகும்போது இதே இன்ட்ரன்ஸ் சிவண்ணா கெஸ்டா வந்தாரு. அப்பெல்லாம் நான் அவங்கள பார்த்து சிரிச்சு நின்றேன். இப்ப என் நிலைமை ஏதாயிடுச்சு. சுஸ்தி கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ரொம்ப குஷியோ. யார் அடிச்சதுன்னு சொல்லு. அம்மா சத்தியமா இப்ப மாப்பிள்ள மாப்பிள்ள இரு மாப்பிள்ள. என்ன சின்ன பிள்ளை தானமா அம்மா சத்தியமா. என்ன கலர்? என்ன பிரிட்ஜுக்கு மேல என்ன கலர்ல இருக்கும் அது? இல்லதுக்கு எனக்கு புரியாது, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பிரிட்ஜுக்கு மேல கடலைப்பருப்பு, பிரிட்ஜுக்கு மேல கடலைப்பருப்பு வச்சிருக்கோம், அதை எடுத்துன்னு வாங்கடே. பிரிட்ஜுக்கு மேல தெரியாது. ஒரு நிமிஷம் போ, போயா போயா. நான் எடுத்தம்மா எடுத்து. நான் இப்பதானே நான் போனேன். அது நான் இல்லம்மா, நான் இல்ல. நீ பேசுறது வேற ஆளு. ஐயா, நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். இவனதான் நானும் தேடிட்டு இருக்கேன். சும்மா செஞ்சு கட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. ஒரு லிமிட் இல்ல. என்ன ஒரு கருமாந்திர காட்சி. புரிஞ்சுப்பேன்.
இது வந்து பெரிய பவுலு, இது பெரிய பவுலு, இது சின்ன பவுலு. இளைச்சது. ஐயோ அண்ணே, பெருசா இப்படி ஒரு பவுல் இருக்கு. போய் பெருசா வா. என்ன பண்ண போறா? சரி, நீங்க தமிழ் பேச்சு தானே? ஆமா. அப்ப நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீரமா ஒன்னு சொல்லிட்டு போலாம். சொல்லு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் யாராவது பட்சார் இல்ல, மோனிஷா பைத்தியகாரி. மோனிஷாவா? ஆமா. ஏன் மோனிஷா? உங்க மோனிஷாவா? அப்ப நான் யாரு? நீ எங்க அவி, நீ என் பேபி. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சொல்லுங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்படி அச்சமில்லை. என்னது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே? நீ ராகி கொஞ்சம் மிக்ஸில போடு, விடியம்லயும் மாவு அரைக்கு. ஐயோ என்ன பண்றீங்க அப்பா? காய் இறக்க சொன்னேன், காணலப்பா. ஐயோ அம்மா, கம்பி வாயமுறா தம்பி, வழங்கும் நீயா நானா? சாமி ஏசப்பா. என்ன தம்பி ஃபீலிங்? சாக்லேட்டா? அச்சு டே டே, நடிக்காதடா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சம் என்பதில்லையே. அச்சம் இன்பதில்லையே. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியல. எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு அர்த்தம். மேலே வந்து விஜய் டிவிக்கு வந்தா நம்ம முகம் நல்லா தெரியும் யாரோ சொல்லி கூட்டி வந்திருக்காங்க. ஆனா முதல் முறையா வந்த அன்னைக்கே முகத்தை மறைச்சி இது பொறுத்து பாபா ஒரு ஆர்ட் டைரக்டர் கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தை கொட்டிக்கலாமா? ஆமா சொல்லுங்க. அவரே இப்ப சமைக்கிறதே நான் என்ன பண்றது ஏது பண்ற யோசிச்சுட்டு இருக்காப்ல. வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி லாஸ்டா பாத்துக்கலான்றாப்ல. ஏய் ரக்ஷானி யார், இது ரொம்ப கேவலமான மாதிரி இருக்கு யார். என்னது இது? ஹிண்ட்ரன்ஸ். இந்த ஹிண்ட்ரன்ஸா? அச்சா, எனக்கு நின்னு பிடிக்கவே இல்ல. இவ்வளவு அழகான உன் மூஞ்ச பாக்க முடியாத அளவுக்கு இப்படி மூடி வச்சிருக்காங்களே. அச்சா, ஏய் நீ சைக்கிள் கேப்ல வந்துருவல, சஃபோகேட் ஆகுது எனக்கு. அச்சா சஃபோகேட் ஆகுது? சஃபோகேட் ஆகுதா? நான் வேணா இந்த பக்கம் ஒரு ஓட்ட போட்டுக்குவா? ஆ பண்ணிரியா. இந்த புளைப்பு புளைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். அண்ணா, அன்சால்டட் பட்டர் எடுத்து வந்தமே ப்ளூ கலர். அட அத்த கையில தந்தம்ல. என்ன ஆண்டி, கொஞ்சம் வெண்ணை தாங்க ஆண்டி. இல்ல, நான் கூட மாட்டே. ஜிபி கொண்ட பிரச்சனை இருக்குனே. கூடவே வந்து போர்த்து விட்டு போயிட்டாயா? அடப்பா, நீ எங்க போயிட்டானே? ஏ புகல், எங்கடா போயிட்ட? சார் புரியல, நீங்க புது குக்கு தான், அதுக்கு நீ இவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்க கூடாது. தனியா எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். ஓ மாலி, ஒரு கோமுட்டி இருந்தான் எங்க சார் அவன்? எங்க அவனதா தேட நிக்க கோட்டிக்கார பயலே? ஏன்டா எங்க நிக்க கோட்டிக்கார பயலே? டேய் டேய், என்னடா கோமாளி அங்க வந்து இங்க அங்க வந்து கோட்டிக்கார பையன் பாட்டு பாரு. ஏய் புகர், சத்தியமா பண்ணிடுடா. அது காது சொல்றேன்னு யூஸ் பண்ணு. நீ பாரு, ஒரு நிமிஷம் இரு. ஓடு மாப்ள, செத்தா போட்டா காதுக்குள்ள குருவி ரிங். என்ன பழைய தீக்கி பாக்க? ஒரே அப்பு 80-90 வயசுல வர்ற குழப்பம் எல்லாம் இப்ப வந்துருச்சு. முந்திரி விடியகால எந்திரின்னு பெரியப்பா சொல்லிருக்காரு. உடனே பண்ற மஷ்ரூம் சாப்பிட்டு ரெஸ்ட்ரூம். எனக்கு
வருதுல்லாம் இது மேல தின்னா இருக்குது இல்லையா, ரொம்ப திக்கா இருந்துச்சா கொஞ்சம் பிச்சை எடுத்துரு, பாக்கி அப்படியே வச்சிரு. அதாவது வாரிசு படத்துல தலைக்கில 30 அடி ஐத்த தொங்கனப்ப கூட கஷ்டமா இல்ல, இந்த டப்பாவை மாட்டி நிக்கிறது கஷ்டமா இருக்குமா. முத்து முத்து கூப்பிடுறாங்க வாங்க. ஆ உங்களுக்காக இந்த தமிழ் பேச்சி. ஐயோ அந்த போதனே அண்ணே, உங்களுக்காக இந்த தமிழ் பேச்சி வெண்ணெய் குடுக்குறங்களா? வெண்ணெய் குடுக்குறா? உங்களுக்காக 20 கிராம் நெய் நான் குடுக்குறா. நீங்க வேண்டே வேண்டாம், என்ன இருக்கு என்ன என்ன செய்ய காத்திருக்காங்க தெரியலையே. ஐயோ அம்மா கம்பி வாயமுரா தம்பி வழங்கும் நீயா நானா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாவக்காய் வச்சு அண்ணன் பால் பாயசம் பண்ண போறேன். குரேஷி எனக்கு பூஸ்ட் வேணும். என்ன ஜோக் சொல்லு, ஜோக் சொல்லு எனக்கு. இன்னைக்கு நீதான் ஜெயிப்ப அந்த செலிபிரேஷன் ரவுண்ட். இது ஜோக்கா? இத உண்மை நடக்க போறடா. இதுதான் ஜோக்கு. இப்ப நீ சொன்ன பாத்தியா, இது உண்மை நடக்க போகுது, இதுதான் ஜோக்கு. சரி அது ஓகே. டிவிக்கு தமிழ்ல என்ன? டிவிக்கு தமிழ் என்ன என்ன நீங்க தான் சொல்லணும். படம் தப்பா? படம் தப்பா? டிவிக்கு தமிழ்ல பட டப்பாவா? புது விதமா இருக்கே. என்ன சொல்லுவோம் நீ? தொலைக்காட்சி. ஐயோ அம்மா இது எனக்கு தெரியும். ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். டேய் டேய் இதெல்லாம் என்னது? டேய் இரு இந்த வர. டேய் அந்த பக்கம் ஃபர்ஸ்ட், அந்த பக்கம் ரெண்டாவது பக்கம். இப்போ எப்படி ஆட்டாடி ஆட்டாடி? அட பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணார கேட்க மாட்டேங்கிறாரு. ஓகே 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, குக்குங்க மாறலாம். மாறிக்கோங்க. ஓகே கரெக்டா இருக்கா? சூப்பர் இருக்கு. தேங்க்ஸ் தி டார்லிங். என்ன தூங்கிட்டு வாங்கிடுச்சா? தூங்கிடுச்சிங்களா? நோ இது வாங்கி தகச்சு மறக்க மாட்ட வாழ்நாள் அண்ணன். உன்ன நானும் உங்களை மறக்க மாட்டேனே. மறக்காத நல்ல விதத்துல. எப்படி இருக்கு உள்ள? மிகவும் அருமையாக இருக்கிறது. நமது சமையல் எப்படி போய் கொண்டிருக்கிறது? நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ கொஞ்சம் வால்யூம்ல பேசணும். வால்யூம்ல பேசணும். ஐயோ என்ன நடக்குது இங்க? என் குக்க எங்க? இந்த டேபிள்ல இருந்து குக்க வந்து காணோம். கஜேஷ் அண்ணா யார் அது? இது ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலை இல்ல. கண்ணா பின்னா யார் அடிச்சிருக்க தெரியுமா? அண்ணா போ, நான் சவால் விட்டது போது நான் தங்கிட்ட போடுறது போ. கூடாது. கணக்கெல்லாம் கரெக்டா? கண்ணா வேணும் பெரிய ஷெஃபா இருப்பீங்களோ? என்ன ஆச்சுனே, என் மேல உள்ள கோபத்துல உங்களுக்கு பாகக்காய கொடுத்துட்டாங்களு. நீங்களும் வலிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறீங்க. அது இந்த மாதிரி நம்ம அடுத்து பேராகிறோம். நம்மளை யாரெல்லாம் வச்சு செஞ்சாங்களோ கண்டிப்பா செய்வோம். கண்டிப்பா
நீங்க ரொம்ப டெரர் பீசாமே. அப்படியா? தெரியல. என்ன விட டெரர் பீஸ் ஒருத்தங்க இருக்காங்க. யாரு? நீ முண்டாட்டி. ஓஹோ, அவ்வளவு பத்திரமா போய் இப்படி சொன்னேதான் உன ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஹஸ்பண்ட் இருந்தாராம். அவர் வந்து எப்ப உங்க வைஃப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். ஏன் தெரியலையே. ஏன்னா துன்பம் வரும்போதெல்லாம் சிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவுடைய ஃபேன்ல நானும் ஒருத்தன். ஓரியோ வச்சு வேற லெவல்ல ஒரு ரோமியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். நான் மிமிக்ரி பண்ணிட்டேன். என்ன ஆர்டிஸ்ட் கண்டுபிடி? சரி பண்ணுங்க, நான் கண்டுபிடிக்கும். குரேஷி, ஐயோ குரேஷி, என்ன நீங்க நீங்க ரொம்ப நல்ல காமெடி பண்றீங்க. ராதா மேடமா? இல்ல ராதா ரவிச்சாரா. சரி ஓகே, நான் ஒரு டயலாக் சொல்றேன். ஆ, டயலாக்ல கண்டுபிடிச்சிருவேன். ஆ, ரெடி. எவ்ளோ பெரிய மாத்திரை தேவையானி மேடம். மேடம் நீங்க அதை பாத்துக்கிட்டு சேனல் மாத்திராதீங்க. ஆக்சுவலா பெரித்தரமா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மேல உள்ள பாசத்தினாலதான் உங்களோட வாய்ஸை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன சரி, நீ என்ன எப்படி அடிப்பேன் போது? டேய் அடிக்க மாட்டேன். நீங்க அந்த 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 ஃபீல் மட்டும் பாருங்க. இது ஆனா என் மண்டல் எல்லாம் படக்கூடாது. படாது, படா. என்னடா நம்ம ஊருக்கார போய் பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. கை எடுத்துங்க, ஃபீலுக்கு தெரியும். டேய் மூஞ்சில குத்திடா. படாடா, எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணி ஆளுக்குள்ள போயிருவ. கைய அவ்வளவு தூரம் கொண்டு போற? இல்லங்க, நான் வார்ம் அப் பண்ணங்க. நான் பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ ஒன் சிம்பிள் டாஸ்க். மாதிரி ஆரம்பிமா. என்னடா இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறீங்க? இதுல எப்படி விசில் வரணும்? விசில் வரணுமா? ஆமா. என்ன டிஷு பேரு? தைரியமா சொல்லு தாலிங். தைரியமா சொல்லு தாலியா? தாலிங், தாலிங, தாலிங. என்ன பேரு? It's a chicken kimam and paneer. Pai, pai, pai. Marthita. Ragi pai. Ragi pai. Oh my God. Oh my God. What are you doing? I'm making puri. Puri? Yeah. So from... Why are you simple? No, puri and Thai curry. From puri and Thai curry? Yeah. Oh my God. Galangal lam potri kya? Yes, sir. Yes, sir. பட்டு சார், கூழாங்கல் போட சொன்னீங்களே, எதுக்கு? யார் கூழாங்கல்? ஏதோ கூழாங்கல் அதுல போட்டீங்களான்னு கேட்டீங்களே சார். என்னது சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன கூழாங்கல் போடுறாங்களோன்னு பயந்துட்டேன். கலாங்கல்னா தாய்லாந்துல ஜிஞ்சர் மாதிரி ஒண்ணு வரும். ஓ, இஞ்சி மாதிரி? இஞ்சி மாதிரி. இது என்ன தெரியுமா? இது பெயின்ஸ். இடமாமே. இடமாமேவா? எவ்வளவு இடமா இருந்தாலும் வாங்கி போங்க சார், நாலஞ்சு செண்டு உதவும் பின்னாடி. ஓகே, கோமானுங்க கூப்பிடலாம். கூப்பிடலாம். உடனே உத்து பாக்கணும். சும்மா நிக்க மாம்பழத்தை கொஞ்சம் கச்சிட்டு இருங்க. நாங்க நீ அட்வான்டேஜ்ல வின் ஆகி இன்னைக்கு நாங்க 10 நிமிஷம் நாங்க ஃப்ரீயா இருக்கோம். முதல் வாட்டி தெரியுது அட்வான்டேஜ்னா இவ்வளவு உதவுங்கிறது. ஆ, புரியுதா? தெரியாம போயிச்சு எனக்கு. ஓகே, ஆஃப் பண்ணிட்டீங்க. இது வந்து அதுக்கு மேல நீ வந்து பால் ஊட்டு. பால் ஊத்தவா? ஆமா. ஊத்திரவா? ஊட்டு. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தவா? ஊட்டு. ஆனா கலக்கினே இருக்கணும். நான் அஞ்சுக்கு எல்லாமே தெரியும். இல்ல, அஞ்சுக்கு நான் அட்வான்ஸ் சேர்த்து கொடுத்தா ஒரு பட்டர் பண்ண கேக்க? நோ நோ, ஜிபி இல்ல இல்ல ஆண்டி. ஆனா இன்னைக்கு ஆண்டி தான் எனக்கு பட்டர் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படியே இப்பமா? ஆ, ஆமா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னது பாத்தீங்களா? தொட வந்தா நைசா. இப்ப அவ டைம் குரேஷி, குரேஷி இவ பைத்து கரக போ சொல்லு. ஏய் பைத்து கரா, போடா டேய். என்ன கேட்டா தராம தரமண்ட. ஏய் குத்து, எனக்கு கோபம் வந்து சொல்லடா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோ.
ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பொடிச்சு வைக்கணும், பொடிக்கணும். ஓகே பேபி, சட்னி வந்துருச்சு. அதுக்கு மேலே வர முடியாது. எப்படி இருக்கு? சட்னி மாதிரி இருக்கு. அப்போ அப்படியே விடு, சைடில் போடு. அப்படியே விடு, சைடில் போடு. போட்டாச்சு. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் கிளாஸ் ஒன்று இருக்குது. இது மாதிரி நாங்கள் மாஸ்க் போட்டுட்டு பாடி லாங்குவேஜ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நாங்கள் அழுகுறோம், சிரிக்கிறோம் அப்படின்னா அப்படி சிரிப்போம். அழுகும் போது அப்படி கண்ணை துடைக்கணும், எல்லாம் பண்ணணும். கைக்கு உங்களை தொண்டை கீழே வேலை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் அது. ஆனால் சமைக்கணுமே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ, இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வித்தியாசம் வித்தியாசமாக பண்ணுறாங்க. ரூ என்ன கையில ஊற்றோம். ஐயோ, இங்கே பாரு, செஃப்ங்கிறதுனால விசில் வந்துகிட்டே இருக்கு, அவரும் கண்டுக்காக மாட்டுறாரு. சார், கஜேஷ் சார், நீங்கள் ஒரு பெரிய செஃப்பாக இருக்கலாம், அதுக்குன்னு விசில கண்டுக்கவே மாட்டீங்க. அது மாதிரி போயிட்டே இருக்கு, சீக்கிரம் வந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும். அப்படியா? சாரி சார், ஆளை பார்த்தா ஒரு சாயலில் தர்ஷன் மாதிரி இல்லைல்ல. ஊரில் இருந்து ரெண்டு மாடு தெரியும். ஓடுது ஓடுது ஓடுது. ஐ, நல்லா இருக்கு, ரொம்ப நாள் பண்ண ஆசைப்பட்டேன். இந்த கடலுக்கு உள்ள உருண்டே கிடக்கும். எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இப்போ உங்கள் திறமையா? உங்க மேல கை வச்சாரா? என்ன கூப்பிட்டான் நீங்க மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்னைய ஏன் பயமுறுத்துற? நீ வந்தாலே என்ன கத்துனா நீ பயப்படணும். திருப்பி கத்தி என்ன பயப்பட கூடாது. சோ சிருஷ்டி, ஹானெஸ்ட்லி நைஸ். ஓரியோ வச்சு இன்னைக்கு நீங்க என்ன டெசர்ட் பண்ண போறீங்க? ஓரியோ நோ பேக் புட்டிங். ஓரியோ நோ பேக் புட்டிங். அது என்ன நோ? நோ, not because put bake பண்ண மாட்டா. ஓ யா, வீகன் மாதிரி பண்ற. ஓ, ஓரியோ இட் இஸ் ஜஸ்ட் மோர் தென் எ குக்கி. அதனால அடிச்சு நவுத்துங்க. ஆமா. ஓ மை காட், செஃப் மட்டன் கிச்சடி பாடி நவுத்துனார். தெரிஞ்சா செய்ப்பா, சூப்பரா வந்திருக்கு. இல்ல செஃப், மட்டன் போடல. போட்டிருக்கேன் செஃப், கீமா. மட்டன் கீமா போட்டிருக்கீங்களா? எஸ், ஆல் டன். அங்க போடல செஃப், இது உள்ள போ. ஏய், இந்த எகத்தாளம் எல்லாம் எங்கட்ட வெச்சுக்காத. சாப்பி சொல்ல. எப்படி உப்பு? இப்பதான் செஃப் சாப்பிட்டேன். ஐயோ, பாக்கும்போது வச்சானே. நல்லா இருக்கா? கேளு குரு, அப்புறம் என்ன பண்றீங்க? குக்கி பண்றோம். ஆமா,
இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எஸ். சூப்பரா வரும், கவலைப்படாதீங்க. ஏனா ஓரியோ இட்ஸ் ஜஸ்ட் நாட் குக்கி. இன்னமா ஆயினுக்கு வெள்ளம் புட்டு. ஆமா, இப்போதான் வெச்சிருக்கோம். இது வெள்ளம் போட்ட புட்டா இல்ல வெள்ள கலர் புட்டா? வெள்ளம் போட்ட புட்டு, அதனால தான் வெள்ள புட்டு. இது வந்து பாரம்பரியமான டிஷ். எந்த ஊர்ல? ஐயா, தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்கம்மா பாரம்பரியமா வெள்ளம் புட்டு? என்ன ஓரியோ பிஸ்கட் வச்சு ஓரியோ பிரவுனி. நம்ம நாட்ல எல்லாம் கிடைக்கும்ல தேங்காய் பிஸ்கட், அதுதான் பேஸ். தேங்காய் பிஸ்கட் மாதிரி ஓரியோ பிரவுனி. நோ, ஓரியோ பிரவுனி வேற, தேங்காய் பிஸ்கட் வேற, வெள்ளை புட்டு வேற. ஆமா, தேங்காய் பிஸ்கட் எங்க? தேங்காய் பிஸ்கட் இது கீழே. இது கீழே? ஐயோ ஷெஃப், எனக்கு தெரியல ஷெஃப் இந்த டிஷ் வருமானு. வாயில சொல்ற மாதிரி ஓரியோ. போட்டாச்சு. இந்த குழந்தை இந்த மாதிரி பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டு வேலை செய்யற வித்தக்காரன், இத வந்து ஒரு தட்டுல வச்சு ஊத்தப்பம் போட வச்சிட்டீங்களா பாவீங்களா? இருக்குச்சு. அழகா ஒரு தேங்காவை மேல தூக்கி போட்டு தருவாங்க. உங்களுக்கு வந்து சிறுதானியங்கள் அரிசி வகைகள் கொடுத்து இன்ட்ரன்ஸ் கொடுத்து ஒரு கலக்கலான டிஷர் வந்திருக்கீங்க. அக்செப்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. சூப்பர் குக்கிங், எக்ஸலன்ட் குக்கிங் அண்ட் ஹாப்பி குக்கிங். ஓகே, டேஸ்டிங் நம்ம முதல்ல கூப்பிட போறது கஜேஷ், மோனிஷா, ஆண்ட்ரியன் அண்ட் ரவீனா. உங்களோட டிஷ் பற்றி சொல்லுங்க. மட்டன் கிச்சடி ஷெஃப். யூ வில் சே நார்த் இந்தியன் டிஷ். எஸ், இட்ஸ் நார்த் இந்தியன். ஓரியோ வெஜ் என்ன டெசர்ட் பண்ணிருக்கீங்க? ஓரியோ டெசர்ட் சார். அதையே திருப்பி கேட்க சொல்ல சார், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஓரியோ மூஸ். ஓரியோ மூஸ், மூஸ் டெசர்ட். உங்க டிஷ் பேர் சொல்லுங்க. சிக்கன் கிமா பன்னீர் ராகி பை. வேற எதுதான் போடல நீ? ராகி பை. எஸ், அதுலயே ஒரு கம்பு பெஷமெல் இருக்கு. பெஷமெல்? ஆமா. ஓ, பெஷமெல் என்ன சார்? ரைஸ் மில் இருக்குல்ல, அது பக்கத்துல இருக்கும். அதானே பெஷமெல். பெஷமெல் இருந்திருக்கலாம். பெஷமெல் வந்து ஒயிட் சாஸ்னு வாங்க, நம்ம பாஸ்தால ஒயிட் சாஸ் பாக்குறோம்ல, அந்த ஒயிட் சாஸ் தான் பெஷமெல். பெஷமெல் எப்படி பண்றது? பட்டர் மைதா பால் வச்சு பண்ணா அது பெஷமெல் சார். சூப்பருங்க. ரொம்ப நேரமா உடைக்க ட்ரை பண்றேன் சார். கீழ தட்டு இருக்கு போல, அதுல சேர்த்து தூக்குறேன், டிஷ்ஷே வருது. ஐயா, மெட்ரோ ட்ரெயின் எம்ப்ளாயி, ஏன் உயிரை வாங்குறீங்க? வந்து இது எப்படி செஞ்சீங்க கையால? சாரி, ஒரு கப் ராகி, ஒரு கப் மைதா, அது தாத்து செஞ்சிட்டோம். உள்ள வந்து ஒரு பஞ்சாபி டொமேட்டோ சட்னி, கம்பு பெஷமெல், அதுல சிக்கன் பன்னீர், மேல மொட்சரேலா. அப்பா எங்க வெள்ள போறாரு பழக்கம். அப்பா வந்துட்டாரு, வந்துட்டாரு. ஐயோ தேங்க்ஸ். ஓ தேங்க்ஸ் சார். ஐயோ அனி சூவி அகைன் அண்ட் அகைன். சூப்பரா பண்றாரு. சூப்பர், வெரி நைஸ். தேங்க் யூ சார். அப்பா காலையில ஆசீர்வாதம். தேங்க்ஸ் சார். அப்பா பாப்பா ஒரு மோரத்த போட்டுருங்க. அப்பா என்ன அன்றி கை கொடுங்க, கன்சிஸ்டன்டா கலக்குறீங்களே. போட்டா பாரு, கேப்சிகம் தாங்க. அங்க அதான், அங்க தான் நிக்கறான் அந்த ஸ்மெல். காய் பை ஒரு கம்பு வெச்சி பா, ஒரு மின்ஸ்ட் மீட்ல ஒரு பை சேருது. சாதாரண விஷயம் இல்ல. Thank you chef. Fantabulous. Thank you. The taste, texture, flavor, innovation, எல்லாமே top notch. Thank you. Very nice. அது இந்த பிஸ்கட் ஓரியோ போட்டு பண்ணிட்டு இருக்கே, வேற லெவல். வேற லெவல். ஒரு டிஷ் அப்படினா சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கும் தோணும். அந்த மாதிரி அந்த டிஷ் இருக்கு. அப்ப நான் இத பார்சல் பண்ணிறேன் பா. கஜேஷ் கிச்சடி சூப்பர்ங்க. தேங்க்யூ பா. கொஞ்சம் கேஸ் கொஞ்சம்
ஜாம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக இருந்தது, நான் அந்த மிஸ்டேக் எடுத்துக்க மாட்டேன். போக போக சரியாயிடும். பட் யூ டிட் எ குட் ஜாப், கிரேட் புடிங், ரொம்ப நல்லா இருக்குதுவோம். மேலே அந்த பொடி போட்டிருக்கீங்க, உள்ள அந்த க்ரீம் வச்சு பண்ணியிருக்கீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. கலக்கிட்டீங்க, சூப்பர் இருக்கு. ஒரு ஃபென்டாஸ்டிக் பை, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜாஸ்தி குக்காம கம்மி குக்காகாம கரெக்டாக குக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஆர்ட். அந்த ஃபிட்னஸ்ன்றது வந்து உங்கள் கையில் கடவுள் அனுகிரகத்தில் நிறையா வந்துருக்கு. எக்ஸலண்ட், வெரி குட். இதோ பத்தாயிரம் ஆண்ட்ரியை பாராட்டி 10,000 கொடுப்பார். நல்லா பண்ணுவீங்க. செலிப்ரேஷனோ செலிப்ரேஷன், எக்ஸலண்ட். அடுத்த நம்ம கூப்பிட போகிறது சிவாங்கி, ஜிபி முத்து, சுஷி அண்ட் குரேஷி. வெண்ணப்புட்டு ஆவியில் வைப்பாங்க, அதில் வெள்ளம் வெள்ளமாக தேங்காய் போட்டு மேபி குழாயில் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் செட் ஆகலை, அந்த இடத்துல தண்ணி நிறைய ஜாஸ்தியாக தெரியுதுதான் உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கு. அந்த பிஸ்கெட் நம்ம எதில் பண்ணீங்க? பிஸ்கெட் வந்து தேங்காய்ல செஃப். சூப்பர் பிஸ்கெட், தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு கோகனட் பிஸ்கெட் நான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அந்த கேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, வெரி நைஸ் கேக், எக்ஸலண்டாக இருக்கு. வெண்ணெய் புட்டு வந்து சரியாக வரல, ஆக்சுவலாக அந்த புட்டுடைய ரெசிபி வந்து கரெக்டாக பார்க்கணும். புட்டுன்னு சொல்லும்போது அந்த டெக்ஸ்சரே வேற, கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிருக்கலாம். கேக் எல்லாம் வந்து கலகலா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரவுனி வேற லெவல், வேற லெவல். சிஸ்டி உங்க டிஷ் பேர் சொல்லுங்க. பூரி பாஜி. பூரி பாஜி பட் மில்லட்ல, நான் ஒரு தாய் கறிய தாய் ஹெர்ப்ஸ்ல இன்டர்பிரட் பண்ணிருக்கேன். ஓரியோ வச்சு என்ன பண்ணீங்க? நோ பேக் புட்டிங். நோ பேக் புட்டிங் கதிக அது. Wow, Thai curry. Wow! I told you. The bhaji வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. Very nice. தேங்காய் பால்ல குக் பண்ணிருக்கீங்க. This is fantastic. It's a vegan plus no sugar. Oh. Wow. Zero sugar. Very nice. இந்த பூரி மாத்திரம் தான் நாட் வெரி ஹாப்பி வித் திஸ். பா இது பூரியில பாப்பா, திஸ் இஸ் ஆக்சுவலி கன்செப்ஷன் ஆயில், அப்படியே உறிஞ்சிருச்சு. மேபி நீங்கள் பண்ண அந்த கம்பளியோ வடவர் இந்த மில்லட்டுக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக இருந்தால் கூட இது மாதிரி ஆர் சான்ஸ் இருக்குது. ஒரு சின்ன அட்வைஸ் ஃபார் யூ, யூ டூயிங் அ குட் ஜாப், ஒன்லி திங் இஸ் டோன்ட் கெட் டென்ஸ்ட் அப். இது வந்து லைட்டா ஆனா இது சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு மேல இருக்கிற தேங்காய் பிஸ்டா சூப்பர். இது உன் கையில மேஜிக் இருக்குது. இது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், அதே கையில கொஞ்சம் அதே கையில அன்னைக்கு மட்டும் பேட்டரி மாட்டல, அவ்வளவுதான். தீபி முத்தானே, என்னென்னமோ பண்ணி வேற லெவல ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அள்ளி அள்ளி ஊத்திட்டு இருந்தீங்க, இதுவா அதுவான்ட்டு. ஷேப் நீங்க போகும்போதெல்லாம் ஒரே குழப்பம் தானே? ஆமா, வெள்ளத்தை போட்டு கரைச்சு 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 குட்டிருந்தேன். தங்கச்சி செய்யற சமையலே வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் பார்த்ததே இல்ல ஷேப். நான் அண்ணே இது வேணும் இல்ல வேணும், ஐயோ தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் 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 எடுத்து ஒரு தேங்காய் இது வேணும், அது பேர் என்ன, தேங்காய் துருவல் எடுத்து அண்ணே உடனே போய் எடுத்து வாங்க. நான் எடுத்து வரும்போது விழுந்துட்டேன். விழுந்து வந்து வேலை செஞ்சாப்ல, என்ன செஞ்சு வலிக்கிட்டு. எனக்கு இந்த செட்ல எல்லாருக்குமே தெரியும், சீசன் 1 2 3 4 எல்லாரும் எனக்கு ரொம்ப ஃபேவரட் வந்து புகழ், அதுக்கு அப்புறம் குரேஷி பரத், அதுக்கு ஈக்குவலா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். One of the most innocent persons. Yes. எப்பமே சிரிச்ச முகம், இப்படியே நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கணும். How sweet sir. Super super. புகழ் அண்ணாவை விட்டுட்டேன், குரோஷி அண்ணாவை விட்டுட்டேன், முத்து அண்ணா கிடைச்ச உடனே எல்லாத்தையும் மறந்துட்ட பத்தியா? வெண்ணெய் புட்டு இருக்கு, வெண்ணெய் புட்டு இருக்குன்னு கேமரால புகழ் தானே சொல்லி கான்ஃபிடன்ட்டானே. அன்பு மூன்று எழுத்து, பாசம் மூன்று எழுத்து, சிவாங்கி நாலு எழுத்து, உன் கூட வந்த என் தலை எழுத்து. நீ ஜிபி முத்து இன்னசென்ட் இன்னசென்ட் சொல்லி சொன்னியே, ஆண்டியை போட்டு என்ன அடியா தெரியுமா? ஆண்டியா அடிச்சா? ஆண்டி எனக்கு தெரியல.
பேஸ்ட்க்கு. இது வந்து ஆண்டி 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 இவங்க பட்டர் 125 கிராம் வேணும் அப்படினாரு. 125 கிராம் 125 இது வந்து 100 கிராம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஜிபிக்கு தான் தெரியல. அவருக்கு தெரியாது மேடம். இந்த மாதம் க்ளோஸ் பண்ணிறதுக்கு நம்ம பட்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாக்கி இருந்தது எவ்வளவு இருந்தது? பண்ணி வச்சிருந்தோம் 40 கிராம் இருந்தது. சரி, நான் கூப்பிடுறா ஜிபி வாங்க நெய்யக்கே. வாங்க கண்டுபிடிச்சா இதுக்கு அப்புறம் எல்லாத்த பேல போடு. எனக்கு நெய் கொடுக்கல நெய் கொடுக்கல அப்படியே. இல்ல இல்ல, நான் முதல்ல கேட்ட ஜிபி எதுக்கெல்லாம் உடனே கொடுத்தாவணும். அப்ப கொடுத்தா என்ன முடிஞ்சு போறாங்க. சீரக சம்பா மஷ்ரூம் கீ ரைஸ் அது ஓரியோ கேக் மஷ்ரூமே காணும். அவ்வளோ மஷ்ரூம் போட்டீங்க உள்ளே இருக்கு. அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு வந்து இன்னும் குச்சி வேகலாம். அதே மாதிரி உப்பு கொஞ்சம் வேணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிச்சன் இவ்வளோ தூரம் பண்ணது பெரிய விஷயம். ஹேட்ஸ் ஆஃப் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. யோ அன்பிலீவபிள் மீ. அது மவனே. மவனே வா. என்ன இவரே மவனேன்றார் தள்ளு. இந்த வரேன். ஓரியோ வச்சு ஒரு டெசர்ட் பண்ண சொன்னோன்னே பிரிச்சுட்டீங்க. போங்க. ஓரியோ ஓரியோ வந்து யாராவது வந்திருக்காங்களா? யாராவது வந்திருந்தா தயவுசெய்து சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு குக்கர் கொடுத்து சார். யார் சார் நீங்கள்? ஏய் கிரண் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆர்டர் எடுத்து பெரிய ஆளுன்றா. அப்புறம் யார் சார்? யார் சார்? இதுக்கப்புறம் ஒரு குக் வேறு. அண்ணனுக்கு ஏதாவது பேர் வைப்போம். ஓரியோவின் ரோமியோ எங்கள் அண்ணன் கிரண். விளையாட்டு இல்லை இது வந்து. சும்மா ஏதோ ஒன்று பண்ணுன்றதுக்காக பண்ணாமல் பேன் கேக் மாதிரி ஒன்று பண்ணீங்க. அதில் என்ன நம்ம பிஸ்கட் மில்க் சார் சுகர் அவ்வளோதான். எங்கேயா இருந்தா நீ உன்னால? சார் இங்கே தான் சார் வளசர வாக்கத்தில் வாண்டடாக இருந்திருக்காரு. நமக்கு தான் தெரியல. விரித்தனம் போடுறாரு. ஆஹா நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டமை வந்து திணிச்சோம்னா ஏதாவது ஒன்று அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து மெயின் குக்கிங் டாஸ்கில் கொடுத்த டாஸ்கில் சமைக்கிற மாதிரி இருக்கு. இதை வச்சு நீங்க ஒரு ஒரு ரவுண்டே எஸ்கேப் ஆயிருக்கீங்க. ஓரியோ வேற மாரியோ. ஏய் வெளில போறியோ? எங்க வீட்டில் பார்த்தா கேட்பாங்க சமைச்சு கொடுன்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்து சொல்ல சொல்லுங்க. என்னால மஷ்ரூம் ரைஸ் பண்ண முடியும். ஓரியோ பிஸ்கட் வச்சு கேக் பண்ண முடியும் சொல்லுங்க. உப்பு மட்டும் தான் கொஞ்சம் கம்மி. மற்றபடி மஷ்ரூம் வெந்திருக்கிறது டேஸ்ட் சூப்பர். ஆஹா நியூ ஹீரோ படம் முத படமே 50 நாள் ஓடின மாதிரி அமோகமா இருக்கு. மைம் கோபி அப்பா வேற லெவல் ஓம்பு கஞ்சி. பாசிப்பேர் போட்டுக்கலாம் சார். ஆமாப்பா போட்டுக்கலாம். நல்லா வந்து நல்லதுங்கப்பா. இது என்னதுங்க இது? அப்பா இது இது கமர்கட் அங்கதுரை செஞ்சது. கமர்கட் இதா? போப்பா தம்பி சாப்பிடு. கட்சி சாப்பிடு. ஏன்னா பல்லு லட்டா இருந்துச்சு. இல்லைப்பா இந்த அளவுக்கு கரண்ட் கட்டினா டப்புன்னு பிடிச்சி பார்ப்பல. கமர்கட்ன்றது தான் இலவசமாக செஞ்சு சார். அது என்ன இலவசமாக செஞ்சு? சும்மா ஒரு ட்ரை பண்ண. அடடா எக்ஸலண்ட் ட்ரை. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா கஞ்சி வெரி குட். நல்லதுமா சூப்பர். நீங்க வந்து நான்வெஜ் நாயகன் இல்லையா? நீ ஒரு கஞ்சின். செஞ்சி கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ராஜராஜ சோழன் சொல்ல வந்த. செஞ்சி கோட்டையில் எப்படா ராஜராஜ சோழன் வந்தாரு? இல்ல இல்ல போற வழியில ஃப்ரெண்டுன்னு பார்க்க போயிருந்தாரு. எங்க அண்ணா ஒரு கஞ்சி காசு மோறாளா? இனிமேட்டு இவர் கஞ்சி கோட்டை. கஞ்சி கோட்டையா? அதாவது சிவாங்கி பாவக்காய் கொடுத்து உங்க காலி பண்ணு பார்த்தாங்க. இருந்தாலும் ஒரு பாவக்காய் அல்வா பண்ணி வந்தது சூப்பர். பாவக்காய் பருத்தி வீரன்றா. டேஸ்டிங் நம்ம அடுத்து கூப்பிட போறது விச்சிமா சுனிதா. இந்த டிஷ் பத்தி சொல்லுமா சார்? கம்பு ரிசோட்டோ சார். மஷ்ரூம். இது வந்து ஃபுல்லா கம்பா? ஆமா சார் ஃபுல்லா கம்பு. இது கம்புல வந்து ஒரு ரிசார்ட்டோ பண்ண முடியும்.
சம்திங் யூ அச்சீவ் சம்திங் நோ எக்ஸாஜரேஷன் தி டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு அந்த க்ரீம் ஜாஸ்தியாக இல்லை அந்த சீஸ் ஜாஸ்தியாக இல்லை எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட் இன்க்ளூடிங் அந்த மஷ்ரூம் எந்த விதம் சாப்பிடும்போது காண்டினென்டல் டிஷ் வந்து சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அந்த சாஸ் வந்து டேஸ்டியாக இருக்குது எவ்ரிதிங் இஸ் ஆப் டூ குட் ஆக்சுவலி வெரி நைஸ் எக்ஸலண்ட் இட்ஸ் டாப் நாட்ச் ஆக்சுவலி டாப் நாட்ச் டூ நல்லா வந்தது ஆக்சுவலாக போத் த டிஷ்ஷஸ் ஐ லைக் ஐ சீ த இனோவேஷன் பார்ட் சூப்பர் தேங்க்ஸ் வெரி நைஸ் கமே சார் நிஜமாவா ஆமாம் அப்பா அப்பா நானும் இருந்தேன்ப்பா மைண்ட் ப்ளோ ஆ மைண்ட் ப்ளோ ஆஹா இன்னமா இது தாமரை செடியெல்லாம் வளர்த்து வச்சிருக்க இன்னும் இன்னும் ஓகே தேங்க்யூ வில் வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ் மெயின் குக்கிங்கான ஃபைனல் ரிசல்ட்ஸ் யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே இந்த டாஸ்கோட நம்ம பார்ட்னர்ஷிப்ல இருக்க ஓரியோ சேலஞ்ச் ஒன்று சொல்லியிருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஓரியோ டெசர்ட்டை நீங்க எல்லாம் கொடுத்ததை வச்சு பார்த்து யார் அந்த டெசர்ட்டை பெஸ்டா பண்ணிருக்கீங்க அப்படின்னு இப்ப நம்ம செஃப் சொல்ல போறாங்க பெஸ்ட் ஓரியோ டெசர்ட் டோஃபுல வந்து சிருஷ்டி பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு அந்த கிஃப்ட் ஆம்பர் சிருஷ்டி அண்ட் குரேஷி Oreo hamper one of the best desserts actually renda request pannom ena another dessert also is very good which is made by vichitra actually vande inda dessert vera level la pannadala chef rendu vina choose pannirukanga thank you po thank you both the team vera level la kalagunga we'll wait for the main results inda wild card entry week la vandu oru celebration week a maariruchu so kandipa oru periya parisu kaathirukkonum so adukana final cook off nadakka podu inda final cook off poporudhu first andrin and ravina and adutha namak koduvadhu vichitra and sunita finally mime gopi and tangadurai என்ன வச்சிருக்கோம் ஓ லாஃபிங் சேலஞ்ச் ஒரு சூப்பரான அதுதான் உங்க குக் பண்ண போறீங்க அந்த பொருள் இதோ யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா பார்க்க போவோமே அப்போ வாங்கி போகிறது தானே இது உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் உங்கள் ஒரு மெயின் டிஷ் கொடுக்கலாம் சிட்ரஸ் ஃபேமிலி சேலஞ்ச் ஸோ 30 மினிட்ஸ் ஆக்சுவலி குக்கிங் டைம் யார் அந்த டிவி வின் பண்ண போகிறாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ டேபிள் எடுத்துக்கோங்க என்ன பழம் வேணுங்க டிசைட் பண்ணிவிட்டு கெட் பேக் யூர் டேபிள் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் மைடா சுகர் முட்டை கீமை பட்டர் ஓகே ஓகே லெமன் லெமன் வேணுமா ஆமாம் ஃபைவ் எனக்கு நல்லா தெரிஞ்சு ரெசிபி பண்ண போறா சோ அதுல தப்பு வரக்கூடாது இதுதான் மேனே இல்ல நான் என் பேர் நஷ்டம் போறேன் ஃபர்ஸ்ட் எபிசோட் அண்ணன் வந்தப்போ என் கூட தான் ஃபேர் ஆனாரு ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அண்ணன் கூட ஆகி பதட்டமா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆனா அதை விட பெரிய பதட்டம் பாவக்கா கொடுத்தாங்க பாரு சிவாங்கி நான் போயிட்டேன் இவர் போயிருந்தாரு இல்ல ஆனா இவர் கேஷுவலா தான் இருந்தாரு பாவக்கா பருத்தி வீரன் வாழ்க என்ன நக்கலா40% வெள்ள சொல்ல மாட்டிட்டு ஒருத்தர் மாப்பிள்ளை கொஞ்சம்
இல்ல அவரு அவர் தான் பழ சென்றாரு மறந்துட்டீங்களா குத்துற மாதிரி இருக்கு இல்ல நீ எனக்கு ஒண்ணு ஒண்ணு பண்ணணும் இப்போ வாயில தமிழ வச்சு கொள்ளும் இந்த ஒரு நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி பாருங்க கிடையாது சொன்னேன் தப்ப ஒத்துக்கிறவங்க தெய்வத்துக்கு சமம், மன்னிக்கிறவங்க அதை விட பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க அவன் தெய்வமா நடந்துகிட்டான், நீங்க அதை விட பெரிய ரெண்டு பேரும் காதை முடிங்க. ஏன் பிளேட் எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? அதான் நானும் கேட்டுக்கிறேன், நான் நீங்க எப்படி பெயிண்ட் அடிக்கலாம்னு. லெமன் சில்லி ஸ்டஃப்டு வித் இட்லி. லெமன் சில்லி ஸ்டஃப்டு வித் இட்லி. இட்லி இது உள்ள என்ன இருக்கு? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமாக லெமனும் சில்லி. ஓ இப்பதான் ஆட்டமே கொஞ்சம் கொஞ்சமா புரியுது எனக்கு. சும்மாவே செய்யக்கூடாது போல இது எல்லாத்தையும். சும்மாவே இருக்க கூடாதுன்னு எல்இடி வால் வச்சு முன்னாடி லைட் வச்சு இப்பதான் புரியுது. வாரத்துல 7 days இருக்கு சார். இருக்குடா. அதுல மீனுக்கு பிடிக்காத டே என்ன தெரியுமா சார்? ஃப்ரைடே. ஏன்னா அதை ஃப்ரை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி வரவங்க போறேன் எல்லாருமே ஒரு ஜோக்கை சொல்லிட்டு போனீங்கன்னா. நான் சொன்னது ஜோக்கடா மூதேவி. இது எப்போ கிடையாச்சு நம்மளுக்கு தெரியும். நீ அதை வெளியா எடுக்கும் போது கிளி மூக்கு மாதிரி ஒன்று இருக்கணும். கிளி மூக்கு மாதிரி இருக்கணுமா? முட்டையில எப்படிங்க கிளி மூக்கு வரும்? வா என்ன போட்டாலும் மேனேஜ் பண்றாரு. என்ன பாட்டே உங்களுக்கு தான்ப்பா போடுறாங்க. என்ன பார்த்து 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 ஆமாப்பா உங்களுக்கு தான் போடுறாங்க. திரும்ப திரும்ப பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து இனிமே குனியிருக்க யோசிப்பாரு அப்பா. இவங்க வேற ஒரு சாப்பிடறதுக்கு வேலை முடியல. சாப்பிடாது சாப்பிட்டோம் அக்கா கட்டதுக்கு ஒரு அடி டென்ஷன் பாட்டி எப்பவும் போய்க்கிருந்தேன். Count down starts 10 9 8 7 6 5 4 3 2 1 Japan. டேஸ்டிங்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் கூட போறது ஆண்ட்ரியன் ரவீனா மைம் கோபி அண்ணா அண்ட் தங்கதுரை அண்ணா. வாங்க. வா ஏ மைம் பண்ணது பாரு. ஏய் சம கியூட்டா இருக்குல. ஆ ஆண்ட்ரியன் உங்க டிஷ் பேர் சொல்லுங்க. இட்ஸ் a lemon tart with meringue. நீங்க சொல்லுங்க கோபி. லெமன் இட்லி சப்படி வித் சில்லி சட்னி. ஆ உள்ளே பார்.
அது ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி நைஸ் மேலே வந்து அந்த பருப்புலாம் போட்டு அந்த இட்லி வந்து சாஃப்டாக இருந்துச்சு சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் மொத்தமாக டேஸ்ட் பண்ணும்போது இட் இஸ் வெரி குட் ரொம்ப நல்லா இருந்துச்சு வெரி நைஸ் எலும்பிச்ச ஏகலை ஒன்றா முடியுது ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன டிஷ் சமைக்கிறத பேரை வச்சுக்கிட்டே இருப்பேன் சார் நான் மைம் கோபி இது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் உப்பு மட்டும் அந்த இட்லி மாவு கொஞ்சம் கம்மியாக இருந்தது மற்றபடி நல்லா இருந்தது லெமன் சேவை உடைய ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க லெமன் சேவை லெமன் லெமன் ரைஸ் அந்த இது கொடுத்துருக்கீங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வெரி குட் எலுமிச்சை ஏகலைவன் Lemon tart has come out very well. Only thing is except the egg flavor. Okay. அது எக் ஃப்ளேவர் டாமினேட் பண்ணுது ஆக்சுவலாக ஓகே எக்ல டாமினேட் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் குக்கா என்ன அந்த எக்ல அந்த ரா ஸ்மெல் வராது அந்த யோக்கோட ஹிட்டிங் ஸ்மெல் வருது ஓகே பட் பியூட்டிஃபுல் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அந்த டெக்ஸ்சர் அந்த ஃப்ளேவர் மைண்ட் ப்ளோயிங் ஓகே அதுவும் எனக்கு இந்த வே யூ டுக் ஸ்ட்ரெயின் நல்லா அழகாக ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த டார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து அந்த மெரிங் போட்டு அதில் வந்து அந்த லெமன் கஸ்டர்ட் சூப்லே போட்டு மேலே வந்து மெரிங்கை போட்டு பைப் பண்ணி எடுத்து வந்தது இட்ஸ் அ டாப் நாட்ச் டேஸ்ட் வெரி குட் டேஸ்ட் எக்ஸலண்ட் ஆக்சுவலி இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணி உள்ள இருக்க டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் வெரி நைஸ் தேங்க்ஸ் ஷெஃப் தேர் இஸ் எ ஷூர் ஃபாரின் ஹேண்ட் இன் இட் தட்ஸ் ஹாண்டி தட் லேயர் இஸ் கம் அவுட் சூப்பர் ஐ யா ஐ நோ தட்ஸ் வை ஐ வாண்டட் டு பிரசன்ட் திஸ் பிகாஸ் திஸ் கஸ்டர்ட் ஐ லவ் இட் என்ன புரிஞ்சுச்சு கொண்டுறோம் பின்னிட்டாங்க ஆண்ட்ரியன் சொல்லுங்க டிஷ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி நைஸ் தேங்க் யூ வாட் இஸ் தி டிஷ் சார் ஆரஞ்ச் சாண்டிலி இட்ஸ் ஃபில்டு வித் மெக்கடாமியா சீஸ் அண்ட் க்ரீம் ஃபில்லிங் இருக்குது சார் வித் பட்டர் ஃபிலோ கிறிஸ்ப் இந்த ஷீட் நீங்கள் பண்ணிங்களா ஆமாம் சார் அவனில் வச்சு பண்ண அப்படி எப்படி பண்ணிக்கிறது பட்டர் அந்த ஷீட்டில் போட்டுட்டு அவனில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் சார் அதுக்கெல்லாம் ஆரஞ்ச் ஃபில்லிங் இருக்குது சார் You are giving your best. ஆனால் ஒர்க்லோடு பார்க்கும்போது எது ஜாஸ்தியாக இருக்குது அப்படி அதை பார்த்தோம் அதே மாதிரி அந்த யூனிக்னஸ் அந்த டேஸ்ட் டெக்ஸ்சர் ஃப்ளேவர் ப்ரெசன்டேஷன் க்ரியேட்டிவிட்டி அண்ட் இனோவேஷன் எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த பெஸ்ட் ப்ரைஸை தட்டிட்டு போக போகிறவங்க விசித்ரா அண்ட் சுனிதா சுனிதா சுனிதானா டிவினா வெளியில வரணும் தெரிஞ்சதே பண்ணிட்டு இருக்காம தெரியாத ஒண்ணு வந்து கத்துக்கிட்டு அந்த முயற்சி பண்ணணும்னு நினைச்சேன் எதனால அந்த இடத்த என்னால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா ஆண்டிட்டு இருந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்துலதான் நான் வந்து வீக்கா இருந்தேன் நான் ஆக்சுவலி ஷீ இஸ் வெரி குட் இன் இட்டாலியன் பிரெஞ்சு குசின்ஸ்ல எல்லாம் நான் இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை சார் இதெல்லாம் பண்ணதே கிடையாது பாத்தீங்களா எக்ஸலன்ட் என்ன சுனிதா எப்படி இருக்கு நான் சூப்பர் ஹாப்பியா இருக்கப்பா அது திரும்பி அந்த அந்த சாம் வந்துச்சு அந்த சாம் திரும்பி வந்திருக்கு அம்மா மூலமா தான் வந்திருக்குப்பா நடுவுல எலிமினேட் பண்ணி விட்டேன் யாரா யாரை பண்ணீங்க சுனிதா ராஜேபா அனுப்பல போயிட்டு இருப்போம் பாவம் ராயப்பட்டல சுத்திட்டு இருக்கான் பாலம் பாலமா அவனால அந்த கரை மரை எல்லாமே தொடைக்கிறதுக்கு இது நல்லா இருந்துச்சு எனக்கு கரை மறைஞ்சி போச்சு விடு அவ்வளவுதான் ஓகே விடியும் பையோ உங்க விடியும் உங்க சாய்ஸ் பிங்க் போடுறோம் ஓகே பிங்க் போடுங்க அதுதான் உங்கள மாதிரி கியூட்டான கேர்ள்ஸ்க்குலாம் அழகா இருக்கும் அவ்வளவுதான் என்ன ஜார் வேணும் சொல்லுங்க எல்லாம் எல்லா ஜார் வேணும்டா எல்லாம் போட்டாச்சு ஓகே இது ஹை பவர் போடுறோம்
R-O-S-H-A-N-N. ரோஷன். அப்புறம் ரோஹன். ரோஹன். ஓகே ஓகே. விடியம் பை யூ மூலமா உங்களுக்கு வரப்போற கஸ்டமைஸ் மெக்சிகான ஹாம்பர், அண்ட் அது மட்டும் இல்லாம இவ்வளவு அழகா சிறப்பா விளையாடி கொடுத்த கோமாளிக்கு விடியம் மெட்டாலிகா பிரான்ஸ் மிக்சர் கிரைண்டர் கிஃப்டா தரங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். ஓகே, KAG டயர்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டயர் கலெக்ஷன் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். அண்ட் கோமாளிக்கு பிரிஸ்மா லெகிங்ஸ் என்ன வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் ஹாம்பர். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையும் ஹாப்பி பண்றதுக்காக வந்துட்டான் GRB தி சைன் ஆஃப் பியூரிட்டி வழங்கும் ஹாம்பர் ஃபார் ஆல் தி குக்ஸ் அண்ட் கோமாளி ஆங்கர் அண்ட் ஜட்ஜஸ். GRB கண்டிப்பா அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான ஒரு எபிசோடா இருக்க போகுது கம்ப்ளீட்டா. இது வரைக்கும் CWC ல இத்தனை வரட்டி இல்லாத ஒரு எபிசோடா இருக்க போகுது. வெயிட் அண்ட் வாட்ச். சாண்டில் அண்ட் பாய் ஃப்ரம் த ஹோல் டீம் ஆஃப் குக் வித் கோமாளி. இது விடியம் ஃபார் த ஜாப் குக்கிங் மற்றும் GRB நை வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4 பவர் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கார்டி அட்வான்ஸ் கடலெண்ணெய் ஓரியோ மற்றும் KAG டைல்ஸ் கோ பிரசன்ட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் என்ன செந்தில் பப்ளிக் ஸ்கூல் கிருஷ்ணகிரி மற்றும் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல். Thank you.